வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் மைத்து ஸ்டாக் போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வேப்பு மரத்தோட மருத்துவ குணங்களும் அதோட பயன்களையும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூங்கு மூஞ்சி மரத்தோட பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் தயவு பண்ணாமல் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூங்கு மூஞ்சி மரம் தெற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட மரம்னு சொல்லலாங்க இந்த மரம் மற்ற மரங்களை போல இல்லாம இரவு நேரத்தில் ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய மரங்க இது தூங்கு மூஞ்சி மரம் பார்ப்பதற்கு இளஞ்சிவப்பு மலர்களை கொண்ட மரங்க இந்த மரம் இதோட அறிவியல் பெயரா அல்பீசியானோ மற்ற வகை பெயரா தண்ணி வகை மற்றும் மலை மரம்னு சொல்றாங்க சுமார் அறுபதுலிருந்து எண்பது அடி வளரக்கூடிய மரம்னு சொல்றாங்க நிழலுக்கு ஏற்ற மரமாகவும் இது பூமியை குளிர்விக்கும் மரமாகவும் இருக்குதுங்க அடிமரம் குட்டையாகவும் மேல் மரம் குடை மாறி பறந்து இருக்கிறதுனால இதுக்கு மலை மரம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குங்க குங்கு மூஞ்சி மரத்தோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா அலுவலகம் பள்ளி வளாகங்களையும் நிழலுக்காக இந்த மரத்தை நடவு செய்கிறாங்க மரம் மேய்ச்சல் நடுறதுக்கு உண்டான ஏத்த மரம்னு சொல்லலாங்க கீழ்நடை தீவனத்திற்கு தூங்க முஞ்சி மரத்தோட இலைகள் பயன்படுதுங்க அப்படிப்பட்ட மரத்தை நம்ம நடவு செஞ்சு நம்ம நாட்டை ஒரு பசுமை உள்ள நாடாக வாங்க ஒன்று பல வழிகளிலையும் இந்த தூங்கும் மூஞ்சி மரம் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குங்க நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மைத்து ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் ரம் நடுவோம் மழை பெறுவோம்